गुड मॉर्निंग स्टूडेंट लास्ट क्लास नम्बर मीडिय वटी पेक पार्टो इतना सरासरी काल मुीदान वटी सरासरी काल मुज नंबर 116 116 कविता नूटा ₹2,502 सरासरी काल मुरासरी काल मदपुन मुड़े अब मनपाड़ों और टेब्लेट काल मारे ₹300 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 ₹
புளி 5 ரெண்டு ஜீரோ போட்டுட்டு ஒரு ஸ்டார் தள்ளி புளி வைக்கிறோம் இல்ல ஒரு ஜீரோ கட் பண்ணிடுவோம் ஸ்டார் தள்ளி புளி ஒரு ரூபாய் எவ்வளவு 550 ரூபாய் இப்ப நம்ம இதுல வந்து என்ன பார்க்கணும்னா இது உங்களுக்கு 5 மார்க் क्वेश्चनல கூட கேக்குறாங்க வெரி 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 இம்பார்ட்டன்டான क्वेश्चन நல்லா பார்த்துக்கோங்க இந்த மாதம் தொடக்கத்தில் நடுவில் இறுதியில் இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு இத நீங்க பக்கத்துல அப்படியே போட்டு வச்சிட்டீங்கனா ஈஸியா பார்த்து கரெக்ட்டா அடுத்த கணக்கு அடுத்த கணக்கு 17 பாருங்க கெவின் மற்றும் பிரான்சிஸ் இருவரும் கூட்டாளிகள் கெவின் ஒவ்வொரு காலாண்டு இறுதியிலும் நல்லா கவனிக்கணும் காலாண்டு இறுதியில் காலாண்டு இறுதி அப்ப நம்ம பாக்ஸ் போட்டோம்ல அதல பாத்துக்கணும் காலாண்டு இறுதினா எத்தனை மாதம் கணக்கிடணும் அத பார்த்து வச்சிரோம் என்ன 4.5 மாதம் சரியா அடுத்து பாருங்க இறுதியில் 5000 எடுத்து கொண்டார் எடுப்புகள் மீதான வட்டி ஆண்டுக்கு 6% 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய எடுப்புகள் மீது வட்டி சராசரி காலமுறையை பயன்படுத்தி கணக்கிடுவோம் சராசரி காலமுறை பயன்படுத்தி கணக்கிடுவோம் இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா எடுப்பு தொகை கண்டுபிடிக்கணும்ல எப்படி அப்படி சொல்லிட்டு பாத்தீங்களா கெவின் யாருடைய சொல்றோம் கெவின் எடுப்பு மீதான வட்டி கணக்கிடுதல் மொத்த எடுப்பு தொகை 5000 சராசரி காலங்களை போட்டுக்கோம் 4.5 மாதம் இப்போ தொகை கண்டுபிடிச்சாச்சு 5000 காலாண்டு மேலே செஞ்சிருக்கோம் நாலால் பெருக்கி 20000 ரூபாய் கண்டுபிடிச்சி 20000 பெருக்கல் வட்டிக்கு என்ன சொல்லியிருக்காங்க 6% 6/100 சராசரி ஒவ்வொரு மாதம் இறுதியில் சராசரி காலம் 4.5 / 12 12 மாதத்திற்கு 4.5 மாதம் சரியா இப்போ இதை சொல்ல போகிறோம் ரெண்டு சிலர் ரெண்டு சிலர் கட் பண்ணியிருக்கேன் ஓவரால் ஆறு ரெண்டாம் 12 ரெண்டு வந்து 240 ஓவரால் ரெண்டு ரெண்டு சிலர் 4.5 × 100 பெருக்கினீங்கன்னா 4500 ஆனால் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு ஒரு ஜீரோ கட் பண்ணணும் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டு ரூபாய் 450 எடுப்பு மீது வட்டி இது கணக்கு பண்ணி பயிற்சி கணக்கு பாருங்க அடுத்து 15 பார்ப்போம் பயிற்சி கணக்கு 15 பாருங்க ராம் மற்றும் ஷாம் வட்டி மீதான வட்டி மூன்று முறை பார்த்தோம் ஒன்று வந்து
நேரடி முறை, ரெண்டு பெருக்கு தொகை முறை, மூணு சராசரி காலமுறை. இந்த சராசரி காலமுறையில் இது ரொம்ப வந்து முக்கியமான கணக்கு. உங்களுக்கு முதல்ல மூணு கொடுத்துருந்தோம்ல, தொடக்கத்தில் இருந்தால், மூணு இறுதியில் இருந்தால், நடுவில் இருந்தால், அது மூணு கேட்டிருந்தாங்கன்னா அஞ்சு மார்க் கொஸ்டினில் வந்தோம். இல்லை வந்து அரையாண்டு மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா டூ மார்க் கொஸ்டின், இல்லைன்னா த்ரீ மார்க் கொஸ்டினில் வரும். அரையாண்டு காலாண்டு அப்படின்னு கேட்டான். அதனால் ரொம்ப இது வந்து முக்கியமான பகுதி, நல்லா செஞ்சு பார்த்துக்கோங்க. ஃபார்முலாவை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஒரு தனியாக ஒரு நோட்டில் எழுதி இந்த ஃபார்முலாவை எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சு படிக்கும். இப்போ முதல் மீது வட்டி பார்த்தோம், இந்த லெசனில் எடுப்பு மீது வட்டி பார்த்தோம். முதல் மீது வட்டியில் சொன்னது முதல் ஒரு மாடல், ரெண்டாவது வந்து இறுதி முதல் கொடுத்துருப்பாங்க இருப்புநிலை குறிப்பு, அதில் இருந்து நம்ம என்ன செஞ்சோம், தொடக்க முதல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி கணக்கு செஞ்சோம். சரியா, இதோட இந்த சாப்டர் முடிஞ்சிட்டு அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த லெசன் பார்ப்போம். இதில் கொஸ்டின் ஆன்சர்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணலன்னா திரும்ப நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மிக குறுகிய வினாக்கள் கூட்டாண்மை வரவிலக்கணம் பேஜ் நம்பர் 82. அடுத்தது ஒப்பாவணம் என்றால் என்ன, பேஜ் நம்பர் 83. நிலை முதல் மாறுபடும் முதல் பேஜ் நம்பர் 85. அடுத்து வட்டி கணக்கிடும் முறை கொஸ்டின் நம்பர் 4 வந்து புக் பேஜ் நம்பர் 91. கொஸ்டின் நம்பர் 5 லாப நட்ட பகிர்வு கணக்கு ஏன் தயாரிக்கப்பட வேண்டும் பேஜ் நம்பர் 106. அடுத்தது குறுகிய வினா பாருங்க, சிறப்பியல்புகள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கூட்டாண்மையின் சிறப்பியல்புகளை தரவும் பேஜ் நம்பர் 82. ஒப்பாவணத்தின் உள்ளடக்கம் ஏதேனும் மாறினை உங்களுக்கு பாடம் நடத்தும் போதே சொல்லியிருந்தேன், இருந்தாலும் குறிக்க தவறுனா இதை பார்த்து குறிச்சிக்கோங்க. பேஜ் நம்பர் 83. அடுத்தது நிலை முதல் மாறுபடும் முதலுக்கு உள்ள வேறுபாடு வந்து பேஜ் நம்பர் 90-91 இருக்குது. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள், கூட்டாண்மை ஒப்பாவணம் இல்லாத போது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பேஜ் நம்பர் 84. அடுத்தது 112 அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள், இது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா மாத நடுவில், இப்போ நம்ம போட்டோம் பார்த்தீங்களா ஞாபகம் இருக்கா, மாத நடுவில் இதை நீங்களே கண்டுபிடிக்கலாம். எடுப்புகள் மீது வட்டி ஈக்குவல் டு மொத்த எடுப்பு தொகை பெருக்கல் வட்டி வீதம் பெருக்கல் சராசரி காலம் வகுத்தல் 12. இப்போ எடுப்பு தொகை கொடுத்துட்டாங்க, 10,000 கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு மாத நடுவில் 10,000 எடுத்துக்கொண்டார் கொடுத்துருக்கா, ஆ 10,000 நீங்கள் என்ன செய்யணும், 6% கொடுத்துட்டாங்க. நடுவில் எத்தனை மாதங்கள் கணக்கிடணும், கண்ணை முடிவு சொல்லிடலாம். நடுவில் எல்லாத்துக்குமே என்ன இருக்கா, மாதனாலும் 6 தான், காலாண்டுனாலும் 6 தான், அரையாண்டுனாலும் 6/12. 10,000 பெருக்கள் 6/100 இன்று 6/12. இதை சுருக்கி போட்டிங்கன்னா 2020 கட் பண்ணியிருங்க, 6/12, 100/6/600/2. 2 வந்து வகுத்திங்கன்னா 3/2. இப்போ அதனுடைய தொகை வட்டி வீதம் எங்கே வந்துட்டா, சரி இந்த மாதிரி நீங்கள் எல்லா கணக்கும் நீட்டாக எழுதி நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. செஞ்சு ஒவ்வொரு கணக்கும் நம்ம மாடலுக்கு எழுதினதை செஞ்சு பார்க்கணும். தெரிஞ்ச பிறகு எடுத்துக்காட்டு கணக்கை நீங்களாக போட்டு பார்க்கணும். இப்படி நீங்கள் வந்து தினமும் பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் கணக்கு மனசில் இருக்கும், நிறைய மார்க்கும் எடுக்க முடியும். அடுத்த கிளாஸில் பார்ப்போம்.